இப்போ நம்ம ஜட்ஜை கூப்பிடலாம். அவர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. சொல்லுங்கம்மா, நீங்க செஞ்ச டிஸ்பேர் என்னது? ஐயா, நான் இருக்கிற பொருட்களை வச்சு என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன் இங்கயா. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரை, முட்டைக்கோசு, அப்புறமா ஒரு பாட்டில் ஏதோ சாராயம் போல் இருந்தது. இது எல்லாத்தையும் கலந்து அடித்து ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் ஐயா. அதனால் இது பேர் குழு குழு கலவை ஐயா. ஓகே ஓகே, உங்கள் குழு குழு கலவை எப்படி இருக்குன்னு நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன இவர் இப்படி வாயை பொழந்துக்கிட்டு கண்ணு பூரா வெளியே முட்டை கணக்காக தள்ளிட்டு நிக்கி போச்சு. இதுலையும் காரத்தை அள்ளி போட்டோமா என்னன்னு தெரியலையே. இந்த வாட்டி நம்ம கையவே வைக்கலையே, இந்த அக்கா தானே எல்லாமே பண்ணாவோ. சச்சையா, என்னாச்சு, எதுக்கு வாயை பொழந்துட்டு நிக்கியோ? என்னோட குழு குழு கலவை எப்படி இருந்தது நீங்க சொல்லவே இல்லையே. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கு. நீங்க சொன்னீங்கல ஒரு சாராய பாட்டில் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, அது பேரு ரெட் ஒயின். அது கொஞ்சம் நிறைய ஊத்திட்டீலோ ஐயா? அந்த சுத்தி ஓடுதுல ஐயா தண்ணி, அது பூரா அந்த சாராய பாட்டில்ல இருந்ததா ஊத்துனே. என்ன ஒயின், ரெட் ஒயினோ பச்சை ஒயினோ? ஆமாங்க, அதாம்யா. மேல அந்த கொஞ்சம் கீரையை வெட்டி போட்டேன், நடுவுல உள்ளது போல அந்த புரோட்டாவை கொஞ்சம் பிச்சு போட்டு ஏதோ எங்களால இருந்ததை முடிஞ்சதை வச்சு பண்ணிருக்கோம்யா. ஒரு மாதிரி புது விதமான புது சுவையில் இருக்கு. அம்மா, நீங்கள் எதுவும் சைனீஸ் அதுக்கப்புறமா வேற வெளிநாட்டு டிஷ் எதுவும் ட்ரை பண்ணீங்களோ? வெளிநாட்டு டிஷ்ஷா? வெளிநாடு எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாதே. நம்ம இந்த வெளியூருக்கு கூட போனதில்லை. வெளிநாடு வெளிநாடுங்காரு, சைனீஸ் பைனீஸுங்காரு, என்னன்னு தெரியலையே. சரி ஆமான்னு சொல்லி விட்டுருவோம். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, சைனீஸ் சைனீஸாக தாங்கய்யா நாங்கள் பண்ணணும். ஓகே அம்மா, நல்லா இருந்தது. உங்கள் தட்டை வாங்கிக்கிடுங்க ஐயா. நீங்க நக்கி பார்த்துட்டு அந்த எச்சு தட்டை என்கிட்ட குடுக்கீங்களா? இது என்னையா ஒரு பண்பாடு? நீ இருக்கிறதே நீங்களே தின்னு அந்த தட்டை கழுவ போட்டுருங்க ஐயா. மேடம், ஜட்ஜு கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க அப்படிதான் கொஞ்சமா நக்கி பார்த்துட்டு நம்மகிட்ட தந்துருவாவோ? நீங்க தான் அதை வச்சுக்கிடணும் ஐயா. ஜட்ஜு நக்கி பார்த்து மிச்ச மீதியவா நம்ம திங்கணும் ஐயா? எக்கா இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம முதலே ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கலாமே. இப்படி நக்கி போட்டதையாக்கா நம்ம திங்க முடியும்? பரவாயில்ல ஜட்ஜ் ஐயா, நீங்க உங்க வீட்டுக்கு பொண்ணட்டு பிள்ளைக்கு வேணாலும் கொண்டு போங்க. வேண்டாம், எச்சு தட்டை நாங்க திங்க மாட்டோம். பிடிங்கம்மா, நான் அடுத்த ஆளை பார்க்க வேண்டாமா? மார்க் போடணுமா வேண்டாமா இப்படி பேசிட்டு இருக்கியோ? என்னட்டு இது, மார்க் போடுறதுக்காக எச்சு தட்டில் உள்ளதெல்லாம் நம்மளை திங்க சொல்லிடுவாரு போலயே. நமக்கு இப்படி ஒரு மானம் கட்டு மார்க் வேணுமாக்கும். தட்டை வேற பிடிக்க சொல்லுதாரு, என்ன செய்ய? சரி சரி, வாங்கி வச்சுக்கிடுவோம், நம்ம திங்க வேண்டாம். சரியா, அங்கே போகிற வழியில யாருக்காவது கொடுப்போம். இந்த ஒரு அடி திருசா இருக்கல, அவ தலையில ராவி விட்டுருவோம். அம்மா, இப்போ நீங்கள் பின்னாடி போங்க, அவங்கள முன்னாடி வர சொல்லுங்க. ஐயா, இதை ருசி பார்த்து சொல்லுங்க ஐயா. வாவ், பாக்கதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா அருமையா இருக்குமா. உங்க டிஷ் பேரை சொல்லுங்கம்மா. ஏட்டி திருசா, இந்த டிஷ்க்கு பேரே வைக்கல ஏட்டி. எல்லா காய்கறியையும் துருவி துருவி போட்டு கொஞ்சம் எண்ணெயும் காரப்பொடியும் போட்டு அங்க ஒரு டப்பா வச்சிருக்காவ தெரியுமா, ஒரு பெட்டி, அதுக்குள்ள நல்லா போட்டு அவிச்சு எடுத்துக்கம்டி. சீக்கிரம் ஒரு பேர் சொல்லிட்டி. அந்த ஆந்த மண்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எக்காவ், எனக்கும் தெரியலக்காவ். சரி சும்மா நம்ம வாயில வந்து ஒரு பேரை வச்சு விட்டுருவோம். இது பேரு ட்ரிக்கா சூளா. ஐயோ, எனக்கு வாயிலையே நுழையாது ஐயா. இது பாரு, ட்ரிக்கா சூளா ஐயா. ட்ரிக்கா சூளா, பேரே வித்தியாசமா இருக்கு. எந்த நாட்டோட டிஷ்மா இது? ஏடி நாடு நாடுங்கற என்ன நாடு? எனக்கு இந்தியா நாடு தெரியும், தமிழ்நாடு தெரியும், வேற எந்த நாடும் தெரியாதுடி. ஏ கூறுகட்ட அக்கா, உங்களை போய் நான் கூட வச்சிருக்கேன்னா ஒரு இடமும் தெரிய மாட்டேங்கு. ஏதாட்ட ஒரு நாடு சொல்ல வேண்டியதுன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பூஸ்ரேலியா, ரஷ்யா, புசியான்னு என்னெல்லாம் இருக்குக்கா சொல்லுங்க. ஐயா, இது புசியா கண்ட்ரில உள்ள சாப்பாடுங்கய்யா. ஐயோ, புசியானே கிடையாது, ரஷ்யா ரஷ்யா. புசியாவா? அது எந்த நாடுமா? நான் அப்படி ஒரு நாடு கேள்விப்பட்டதே இல்லையே. ஐயா, இது ரஷ்யாங்கய்யா. ஞம் 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 ஞம். ஏட்டி, நம்ம டிஷ் தின்னுட்டு அவர் கண்ணு மூழி தான் பிதுங்கி போச்சு. இவ்வளவு டிஷ் தின்னதுக்கு அப்புறமா பாரு, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கட்டம் கட்டமா வீங்கி வெறச்சு போய் ஒரு மாதிரி இல்லாட்டி இருக்காரு. என்ன ஆயிட்டு, ஏன் இப்படி ஒரு மாதிரி விஷம் தாக்குன மாதிரி ஆயிட்டாரு? ஐயோ, நம்ம மோர மாதிரி சார் மோரையும் ஒரு மாதிரி போகுது, என்னாச்சுன்னு தெரியலையே. சச்சையா, என்ன ஆச்சு? மூஞ்சில பூரா கோடு கோடா விழுந்திருக்கு. மூஞ்சி பாத்திரத்துக்குள்ள முக்கி வச்சு எடுத்துட்டீங்களா? என்ன எம்மா, டிஷ் நல்லா இருக்கு, ஆனா ஒரு மாதிரி காரமா, ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குமா. சரி நீங்க வாங்கி கிடுங்க, இந்தாங்க. ஏமா, இப்படிலாம் பேசுனீங்கன்னா எப்படிமா மார்க் போட முடியும்? சீக்கிரம் தட்டை பிடிங்க, நான் மார்க் சொல்லுதேன். உங்க ரெண்டு டீம்ல யாரு ஜெயிச்சாவோனு? சார், உங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சியா சார்? உங்களோட ஃபேஸ் ஏன் இப்படி ஆயிட்டு சார்? சார் என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறம்மா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சரியாயிட்டுமா. சரி, இவங்க ரெண்டு பேரில் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவோமா? சார், அப்படி உடனே அனௌன்ஸ் பண்ணால் சுவாரஸ்யம் இருக்காது சார். அடுத்த டீமையும் சமையல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டீமில் ஒவ்வொருத்தர் யார் வின் பண்ணாங்க, இவங்க டீமில் யார் வின் பண்ணாங்க, அவங்க டீமில் யார் வின் பண்ணாங்கங்கிறதான் சார் சொல்லணும். அப்படி தான் சேனல்லேருந்து எங்களுக்கு சொல்லி விட்டுருக்காங்க. எங்களை கேட்காம நீங்கள் எதுவும் உளறி கொட்டிடாதீங்க.
பேர் தாம்மா ஜட்ஜி ஜட்ஜின்னு கூட்டுவாரியோ, ஆனால் முடிவு ஃபுல்லாக நீங்கள் தான் எடுக்கியோ, எங்களை சும்மா ஒரு பொம்மை கணக்காக வச்சிருக்கியோ. இப்போ நீங்க எல்லாம் போய் உட்காரலாம். அடுத்த டீம் சமைச்சதுக்கு அப்புறமா சார் வந்து இந்த டீம்ல யார் வினர் அந்த டீம்ல யார் வினர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு டீம்ல வின் பண்ணவங்களும் சமைச்சு அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த குக் வித் ஏமாலியோட வின்னர். ஏ அக்காவ், நீங்க இந்த இதுல யார் செய்யச்சாவோன்னு சொல்லிட வேண்டியதானே, அதை ஏன் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இழுப்பறியா இழுக்கியோ? ஓகே, இப்போ நீங்க போகலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஏக்கா நான் என்ன பேசுறது, அது சம்மந்த இல்லாம ஏதோ பேசுது பாருங்கக்கா. அப்ப நம்ம டிஸ் கொண்டு போய் நம்ம ஒரு ஓரமா உட்காருவோம், அவியே சமைக்கிறதுக்குள்ள இது நாரி போயிருமே. ஏ டீம், அப்பலாம் கிடையாது டீம், நம்ம டிஸ் இப்ப அவரு தின்னு பார்த்தார்ல, அப்ப அவர் வந்து வச்சிருப்பாரு யார் வின்னு யார் தோத்தாவோன்னு வச்சிருப்பாரு மனசுக்குள்ள, அதுதான் சொல்லுவார். அப்படி மாத்திலாம் சொல்ல மாட்டேன், அப்படி கெட்டு போனதே திருப்பி கொண்டு வந்து நம்ம அவருக்கு திங்க கொடுக்க முடியும். ஏற்கனவே அவர் மோர வீங்கி போயிருக்காரு, திருப்பி வர ஏதாவது ஆகுறதுக்கு அவருக்கு டைம் ஆகிட்டே இருக்குமா? நீங்க எல்லாம் போங்க, அடுத்த டீமை வர சொல்லுங்க. ஏக்கா இந்த டிவில பேசினாலே ரொம்ப நீட்டி நீட்டி தான் பேசுவா அவ்வளோக்கா, தன்னால வந்துருமோக்கா அப்படி கொண்டாட்டி கொண்டாட்டி பேசுறதுக்கு? எல்லாம் நம்மள மாதிரி ஊர்க்காரி மாதிரி தான் போவாளுங்க. அப்புறம் வந்து மெட்ராஸ் அங்க இங்க போய் பேச்சு ஆளெல்லாம் மாறி அப்புறம் அங்க ஊருக்கு வரும்போது எப்படி இருக்கீங்க, எனக்கு தமிழ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு நீட்டுவாளுங்க. எல்லாம் இப்படித்தாண்டி பாட்டி, நம்ம போய் டிசைன் கேட்டு பார்ப்போம். ஆமாக்கா ஆமாக்கா, நம்ம வாயில வந்து நம்ம ஊர் வாசனாக்கா வரும், எந்த ஊருக்கு நம்ம போனாலும் நமக்கு பேச்சு மாறாதுக்கா. ஏடி ஒரு அடி திருசா, அந்த தேங்காவை வச்சுட்டு வாடி. இந்த தேங்காவை கொண்டு அந்த நெட்ட வழி மண்டைய உடைக்கலனா என் பேரு திருசாவே கிடையாது. ஆமா ஆமா, உன் பேரு திருசா கிடையாது, ஒரு அடி திருசா. அன்னைக்கு அம்மா தேங்காய் உங்க மண்டைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் அவ்வளவு